இன்னைக்கு லக்கி தான். இந்தா தம்பி, இன்னைக்கு ஏன் முகத்துல முடிச்சிருக்கிறேன். இன்னையில இருந்து பசூல் அப்படியே அள்ளி கொட்டணும் பாப்போம். பாபு உன்னதான் தேடி சொன்னேன். 7:25 இதுக்கு தான் வண்டி நிறுத்தினியா? ஏண்டா ஓசி கேட்கறதுல அதிகாரம் வேறையா? ஆறு இரண்டு போனி கூட ஆகல. இந்தா பர்சன எடுத்துக்கிட்டு 25 ரூபா ஒழுங்கா எடுத்துக்காத. ஏ பாபு, நேரா சீக்கிரமா 3 லைட் ஓட்டு கொடு. ஏண்டா ரமேஷ், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஹோட்டல்ல உட்கார்ந்து திங்கிறீங்க, முக அழகு கெட்டு போவாது. சரிக்காத, சம்பாதிக்கிறது 300 ரூபாய், செலவு பண்றது 500 ரூபாய். ஏன்டா அப்படி லிமிட்ட தாண்டி போற? ஒரு லிமிட்ல நில்லுடா. யாரான ராத்திர பழத்துக்கு தாண்டா மதிப்பு? எனக்கு அறிவு இருக்குது, பணக்கார நாகத்துக்கு பிளான் இருக்குது. ஆனா முதல் தாண்டா இல்ல. இன்னைக்கு நான் ஒரு பெரிய மனுஷனை பார்க்க போறேன். என் பிளானுக்கு அவன் ஒத்துக்கிட்டான், அப்ப நான் லட்சாதிபதி தாண்டா. எதுக்காக சிரிக்கிறீங்க? அந்த காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்களை பார்த்தா பார்த்தா இது வரைக்கும் பெண்களுடைய முகத்தை பார்த்த மாதிரி தெரியலையே. பார்த்திருக்கிறேன், ஆனா உங்க மாதிரி பெண்களை நான் பார்த்திருக்கேன். ஏ மிஸ்டர், பேசாம இந்த இடத்தை விட்டு நகருங்க. முதல்ல இந்த இடத்தை காலி பண்ணுங்க. இந்த டேபிளை நான் ரிசர்வ் பண்ணியிருக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் ஒரு முக்கியமான ஆளை சந்திக்க போறேன். முக்கியமான ஆளா? ஏண்டி நீயா? ஏண்டி நீயா? மன்னிக்கணும், இங்க உங்களை யாரும் சந்திக்க ஆசைப்படல. மன்னிக்கணும், என்ன சந்திக்க வேண்டிய தகுதி உங்க யாருக்குமே இல்ல. நீங்க போலாம். மாட்டோம், நாங்க இங்கேயே தான் இருப்போம். வேணும்னா நீங்க போய் மேனேஜர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்றது பெண்களுடைய குணம். நான் நினைச்சா உங்க எல்லாத்தையும் 1 நிமிஷத்துல வெளியே அனுப்பிச்சு. அப்படியா? பாக்கலாம். நீங்க ஒண்ணும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, கேளுங்க. நீங்க ஒன்னும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, கேளுங்க. அச்சமெங்கே நாணெங்கே அன்றிருந்த பெண்கள் எங்கே மிச்சமுள்ள பெண்மையெல்லாம் விலையாகி போனதிங்கே விலையாகி போனதிங்கே ஆடைய பாரு ஜாடைய பாரு பெண்ணல்ல இவ பெண்ணல்ல அரை வெட்டு தலையுடன் முக வெட்டு பாரு பெண்ணல்ல இவ பெண்ணல்ல 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 ஆடைய பாரு ஜாடைய பாரு பெண்ணல்ல இவ பெண்ணல்ல நகத்துக்கு நகம் கொஞ்சம் சாயத்தை அடித்து நடைகட்ட காலுக்கு ஒரு முட்டு கொடுத்து ஒரு முட்டு கொடுத்து அரைமுழ துணியிலே இடை மட்டும் மறைத்து அடிக்கடி பயமின்றி சிரிக்கும் சிரிப்பிலே
ஐயப்பாரு அக்கக்கா பாரு ஐயப்பாரு அக்கக்கா பாரு பெண்ணல்ல 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 ஆடைய பாரு ஜாடைய பாரு பெண்ணல்ல இவ பெண்ணல்ல குழிவிட்ட கண்ணுக்கு கருப்பு கண்ணாடி ஒரு வண்டி மை கொண்டு புருவத்தை சீட்டி உருவம் தெரிய விட்டு தழுத்து குலுக்கு நடக்கிற நடையில் நாட்டிய கூறிறேன் ரகசியமாக சொல்லு பாட்டி உம்பயது ஐயப்பாரு அக்கக்கா பாரு ஐயப்பாரு அக்கக்கா பாரு பெண்ணல்ல 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 ஆடைய பாரு ஆடைய பாரு பெண்ணல்ல இவ பெண்ணல்ல அரை விட்ட தலையுடன் முகவிட்ட பாரு பெண்ணல்ல இவ பெண்ணே முடியல அதுக்குள்ளார இவ்வளவு பெரிய பிளானா மொட்டத்தலக்காரி ஜடப்பிள்ளை வச்சுக்க ஆசைப்பட்டாளாம் அஸ்திவாரமே போடல கட்டடத்தை எழுப்புறியாடா தம்பி நான் பேச போற பிசினஸ் பேட்டருடைய பெருமான என்னன்னு தெரியுமா உனக்கு 25 லட்சம் 25 லட்சம் ரூபாய் அப்பளவு நயா போய் சாவா சரி அந்த பாக்க போற பெரிய மனுஷன் அந்த அப்பா அது யாரா ஏ பாபு முன்னாலேயே பேர் சொன்னா மதிப்பு குறைஞ்சு போயிடும் சரி வேண்டாம் ஓடு ஆமா அவ மவளை சந்திச்சதா சொன்னி அவ பேர் என்ன அவ அவ என் இதயராணி நீ சொல்லாமதே அந்த பெரிய மனுஷன் பேரை நான் சொல்லட்டுமா சொல்லு பாக்கலாம் ஆண்டா ஓகே இதயராணி அப்பன் அப்பனாவது டப்பனாவது சும்மா ஏ பாபு பங்களா வந்தாச்சு பங்களா வந்துருச்சா படுவாயு பயில கொண்டாண்டா பாபு 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 டேய் வணக்கம் வணக்கம் நீங்க 7 மணிக்கு வந்துவீங்க கரெக்ட்டா 7 மணிக்கு வந்து அது நீங்க 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 இந்த கார்ல ஆமா நான் இந்த கார்ல தான் வந்தேன் என்ன பண்றது பெரிய பிசினஸ் போகும்போது பெரிய கார்ல போக வேண்டியது நான் இந்த காரை அடிக்கடி வெளியில எடுக்கிறதே இல்ல என்ன பெட்ரோல் செலவு அதிகம் அதோட சிறந்த பிசினஸ்மேன் இப்ப சிக்கனமா இருக்கணும் பாருங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆமா இது உங்க காரா என்ன இப்படி சொல்றீங்க உங்களுக்கு சொந்தம் வச்சுங்க அப்படியா முதலாளி இந்த காரு முறவாய் வண்டியை தொட நான் சொல்றது கொஞ்சம் டிரைவர் முதலாளி சொன்ன செய் போய் வண்டியை தொட ரொம்ப நாளா வேலையில இருக்கிறானேன்னு பாக்குறேன் இல்ல வேலையில இருந்து நிறுத்திருப்பேன் போனா போடு விட்டுடுங்க அப்பா உங்களுக்கா சாத்திட்டு இருக்கேன் வாங்க போ இதுவரைக்கும் வேற யாருமே ஆரம்பிக்கல வேற ஒரு இன்ஜினியரா இருந்தா இந்த திட்டத்துக்கு 1 கோடி ரூபாய் எஸ்டிமேட் போட்டிருப்பான் அப்ப நீ இதுதான் சார் என் பிளான் இதுக்காக 4 வருஷம் நான் படாத பாடுபடு மிஸ்டர் ரமேஷ் இது ஒரு திட்டமா என்னங்க இது ஒரு திட்டமே இல்ல அற்புதமான யோசனை ஃபேக்டரி நிர்மாணத்துல இது ஒரு பெரிய திருப்பத்தையே உண்டாக்கும் நான் உன்னை பத்தி என்ன நினைக்கிறேன்னா நீ ஒரு பெரிய முட்டாள் ஆமா என்ன பின்ன முன்னாலேயே இந்த திட்டத்தோட வந்திருந்தா அதை நாமே தொடங்கி இருந்தா இப்ப 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கலாமே இப்ப முட்டை என்ன சார் இன்னைக்கு ஆரம்பிச்சா கூட 1 வருஷத்துல 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் அது தேவை 25 லட்சம் தான் முடியாது 50 லட்சம் தான் 50 லட்சமா ஆமா இந்த திட்டத்தை பெருசா ஆரம்பி உன்னுடைய அறிவு என்னுடைய பணம் இதுதான் நம்ம பார்ட்னர்ஷிப் லாபத்துல சரி பார்த்து இன்னும் என்ன வேணும் வேற ஒண்ணு வேணாம் சார் வேணும் நிலம் ஃபேக்டரி கட்ட நிலம் தானே
அப்பா, ஆவடியில் நம்ம நிலை இருக்கே. Yes, ரமேஷ், ஆவடிக்கு போய் நலத்தை பார்த்துட்டு வா. Thank you, sir. Thank you. நீங்க சொன்னபடி நான் நலத்தை பார்த்துட்டு வந்தேன். Very good. அப்படியே செய். இப்ப நீங்க பேசுனதெல்லாம் சரிதான்ப்பா. நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? ஓ, தாராளமா சொல்லுங்களேன். இந்த திட்டத்துக்கு நீங்க கொஞ்சம் பணம் போட்டா என்ன? அதுக்கு என்ன? என்ன? பணமா? அப்பா, அவர் பங்குக்கு சொந்த பணம் போட்டாதான் பொறுப்பு அக்கறையும் அவருக்கு இருக்கும். சவாஷ் கீதா, சரியா சொன்ன. ரமேஷ், நீ எவ்வளவு பணம் போடுற? நானா? ஆமா, போடுங்களேன் ஒரு 10-15 லட்சம். 10-15 லட்சமா? நீங்க தான் பெரிய ஆளாச்சே. இந்த சாதாரண பணம் உங்களுக்கு ஒரு பெரிய தொகையா? ஆமாமா, நான் பெரிய ஆளுதான். ஆனா இப்போ இப்போ சரி, 5 லட்சம் போடுங்க. 5 லட்சமா? அதிகமா தெரியுதா? சரி, அதுவும் வேண்டாம். பேருக்காவது 1.5 லட்சம் போடுங்க. அவ்வளவுதான். 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 மிஸ்டர் ரமேஷ், நான் கிளப்புக்கு போற நேரமாச்சு, நான் வரேன். Wish you all success. Tata. Sir, sir. உட்காருங்க. ஓ, மறந்துட்டேன். ரமேஷ், என்ன இது? எங்க புறப்பட்டீங்க? சபாவுக்கு. சபாவுக்கா? கச்சேரி பண்றதுக்கு. நீங்க முந்தி கேட்டீங்களே பாகவதரான்னு, அந்த தொழிலையும் செஞ்சு இப்ப நீங்க கேட்ட 1 லட்சம் ரூபாய் சேர்த்துக்கிட்டு முடிஞ்சா 70 ரூபாய் திரும்பி வரும். ரமேஷ், ரமேஷ், என்னங்க? ரமேஷ், நில்லுங்க, கேளுங்களே. 1 லட்சம் ரூபாய்க்காக நீங்க ஒண்ணும் கஷ்டப்பட வேண்டாம். சரிதான், நீங்க நினைக்கிறீங்க இந்த கார் வித்தாவது நான் 1 லட்சம் ரூபாய் கொண்டுட்டு வந்துருவேன்னு. ஆனா இந்த கார் என்னுடைய இதில்ல. அது எனக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியுமா? எப்படி? ஏன்னா இந்த கார் என்னுடையது. உங்க காரா? ஆமா, பாபு எங்கிட்ட தான் இரவல் வாங்கிட்டு போனான். பாபு? பாபு உங்களுக்கு தெரியுமா? அவன் எங்க பழைய டிரைவர். அப்படியா? இதெல்லாம் தெரிஞ்சிருந்துமா என்ன இவ்வளவு சோதனை பண்ணீங்க? சோதனை என்ன? உங்க மாதிரி படிச்சவங்க இப்படி பகல் வேஷம் போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல வந்தேன். பதில் சூடான பதில். இதத்தான் இவங்கிட்ட நான் சொல்லலாம்னு நினைச்சேன். இவன் எங்க காரை ஸ்டார்ட் பண்ணா அங்க என் பாய ஸ்டார்ட் பண்ண கேட்டாதானே? பாபு, இது உங்க காரணம் ஏண்டா முதலே சொல்லக்கூடாது? எங்க நான் சொல்ல விட்டாதானடா? ஏ, யாரு வீட்டுக்கு போறேன்டா கேட்டேன். என்ன வீடுன்னு சொன்னியா? யார் தெரியுமாடா? அவதான் தான் என்னுடைய இதே ராணி. நீங்க ஆவடியில நிலத்தை பார்த்துட்டு நாளை ராத்திரி எங்க வீட்டுக்கு சாப்பாட்டு வந்துடுங்க. என்ன? ஆனா அந்த 1 லட்சம் ரூபாய் மறந்துடுங்க. உலகத்துல ஒருவரை எடை போடுறது பணம் இல்ல, மனம்தான். இது ஒரு சூடான பதில். கையில பச்சை குத்திக்க இல்லனா சூடு போட்டு. பாபு, இவரை வீட்டுல விட்டுட்டு வா. இந்த வண்டியில. இந்த வண்டி இல்லையா? பரவாயில்லைங்க, நான் வரேன். ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த வண்டி உங்களுக்கும் சொந்தம் வச்சுக்கீங்க. எனக்கு இன்னைக்கு தான்டா புரிஞ்சது. என்னடா பிரம்மதேவன், நீ லட்சாதிபதினு உன் தலையில ஒரு போரடே கட்டி தொங்க விட்டுருக்கா. ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு லட்சாதிபதியுடைய ஒரே மக கீதா. அவகிட்ட பழகி அவ அன்பையும் சம்பாதிச்சு வச்சிருக்கிற. அதே போல அவருக்கு நீ மருமகன் ஆயிடு, அவ்வளவுதான். அவ கழுத்துல 3 முடிச்ச போடு, 3 சொத்தும் நம்ம கிட்ட வந்துடாது. இன்னைக்கு இந்த உலகத்திலேயே பெரிய கோடீஸ்வரர் யார் தெரியுமா? யார் அது? நான் தான்.
யாருக்குமே கிடைக்காத பெரிய சொத்து எனக்கு கிடைச்சிருக்கு. புரிஞ்சுதா? பேசா புரியல. அவ காதலுக்காக இந்த உலகத்துல எந்த சொத்தையுமே நான் தியாகம் செய்ய தயாரா? என்னது அவ காதலுக்காக தியாகம் பண்ண காத்துக்கிட்டு இருக்கியா? போடா உன் காதல்ல கல்லு எடுத்து அடிக்க. ஏண்டா நீ லட்சாதிபதியாவ? ஏதோ ஒரு 10 டாக்ஸியை வாங்கி விடுவோம், 20 பெட்ரோல் பங்க வச்சுக்கோன்னு நான் யோசனை பண்ணா என் பிளான் பூரா எல்லாம் பாம்பன் பால மாதிரி ஆகி போச்சடா. சரி சரி, நான் உங்ககிட்ட கொடுத்த கடன் எல்லாம் திருப்பி கொடுறேன். லாக்அப்ல போடு. 251.
நான் குற்றவாளி இல்ல, நான் குற்றவாளி இல்ல, நான் குற்றவாளி இல்ல, நான் நிரபராதி சார், நான் நிரபராதி. சாரி மிஸ் கீதா, எக்காரணத்தை கொண்டும் ரமேஷ் என்னால வெளியே அனுப்ப முடியாது. ஏன் சார் அனுப்ப முடியாது? ஜாமீனுக்கா எவ்வளவு படம் வேணும்னாலும் நான் தரேன். உங்க படத்துல ஒரு பிரயோஜனம் இல்ல மிஸ் கீதா, பெரிய குற்றவாளி ஜாமீன்ல விடுறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்ல. சரி வக்கீல் சார், கோர்ட்ல ஜாமீனுக்காக அப்ளை பண்ணுங்க. லட்சுமணசாமி முதலியார் மகளா? அப்ப ஏன் ரமேஷுக்கு ஜாமீன் கொடுக்க போனா? அவ பெரிய பணக்கார மகன் மிஸ்டர் ஜம்பு, ஞாபகம் இருக்கட்டும், அவனை ரொம்ப நாள் ஜெயில இருக்க விட மாட்டான். நீ யார் அடையாளம் கண்டுபிடிச்சிருவானா? இதனால என்ன ஆகும் உனக்கு தெரியுமில்ல. போலீஸுக்கு அவன் நிரபராதின்னு தெரிஞ்சுட்டா அப்புறம் உன்னை தேட ஆரம்பிப்பாங்க. நீ இப்படிப்பட்ட நாங்க ஒருத்தரும் தப்ப முடியாது. இதுல என்னுடைய தவறு என்ன இருக்கு ஜம்பு? அந்த சூட்கேஸ் மாறிடும் எனக்கு எப்படி தெரியும்? மாலா, தெரிஞ்சோ தெரியாமலோ யார் குற்றம் செய்தாலும் இங்க நிச்சயம் தண்டனை ஒண்ணுதான். அது என்னங்கிறது உனக்கு நல்லா தெரியும். அப்போ என்ன கொண்டுடுவீங்களா? இங்க எல்லாருக்கும் ஒரே தீர்ப்பு தான், சாதாரண குற்றமா இருந்தாலும் இங்க சாவுதான். வழியே இல்லை. ஏன் இல்லை இருக்கு மிஸ்டர் ஜம்பு? உன்னுடைய டைரி. டைரி எங்கிட்டதான் இருக்கு. அதுல உன்னுடைய அக்கிரம கொலைகளையும் கொள்ளைகளையும் அத்தியாய அத்தியாயமா நீ எழுதியிருக்கிற. நாள், தேதி, நேரம், காலம் இவை எல்லாத்தையும் உன் கைப்படவே குறிப்பிட்டிருக்கிறேன். உன்னை ஒரு சதிகாரன்னு காட்டி கொடுக்கிற அந்த சரித்திர புத்தகம், இன்னும் அதுல ஒரு முக்கியமான டெலிபோன் நம்பர் கூட இருக்கு. ஜம்பு, இங்க எல்லாருக்குமே ஒரே தீர்ப்பு தான், சாதாரண குற்றமா இருந்தாலும் இங்கே சாவுதான். இப்ப நான் சாகரத்துக்கு தயாரா இருக்கிறேன். ஆமா ஜம்பு, சாகரத்துக்கு தயாரா இருக்கிறேன். ஜம்பு, இப்ப மாதாவே திடீர்னு தீர்த்து கட்டுறதுனால நமக்கு ஆபத்துங்க. அதுக்கு முக்கிய காரணம் இருக்குங்க. அந்த ஆளா? அந்த ஆள் இன்னும் ஜெயில தான் இருக்கான். என்னங்க? சரிங்க, சரி, ஓகே. ரோமியோ, அந்த ஆள் ஜாமீன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி
முடியணும் வீடு தெரியுமா? எங்க இருக்கான்னு தெரியுமா? கசப்பா இதுவா, மாடியில் தான் இருக்கான். ஏன்பா பயப்படுற? பாத்தியா அவன் கொடுத்த அடையாளம் என்ன? தகராறு? தகராறு எதுவும் இல்ல, சந்தோஷத்துல கை குலுக்கனான். அவ்வளவுதான், என் கையே முறிஞ்சு போச்சு. உனக்கும் கை குடுக்கணும்னா போய் பாரு. நான் எத்தனையோ பெரிய பெரிய வல்லவனை எல்லாம் பாத்திருக்கேன், ஆனா வல்லவனுக்கு வல்லவன நீ பாத்திருக்க மாட்டேன். எனக்கு உங்ககிட்ட வேலை இருக்கு. வேறு பணம்? சபாஷ். எவ்வளவு? 2000. எதுக்கு? ஒரு ஆளோட வாய மூடணும். நிரந்தரமாவா? முடிச்சோடு. வேறு? ரமேஷ். இடம்? இப்ப பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்ல இருக்கு. அப்போ ரொம்ப கஷ்டமான வேலை தான். வல்லவனுக்கும் வல்லவனுக்கா? இல்ல, முழுசா எனக்கு 5000 ரூபாய் வேணும். வாங்கி 1000 ரூபாய் அட்வான்ஸ். பாக்கி வேலை முடிஞ்ச பின்னால இன்னைக்கு ராத்திரியே வேலையை முடிச்சுடுவேன். சரி, உனக்காக பாக்கி பணத்தோட பல்லாவரம் பாலத்துக்கு அடியில காத்துக்கிட்டு இருக்கேன். இதப்பா, மோசம் பண்றதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணின ஞாபகத்துல வச்சுக்க. பிச்சுவா பக்கிரி கச்சிதமா காலி பண்ணிடுவான். நீங்க சொல்லித்தான் தெரியணுமா, பேச்சு தவற மாட்டேன். இன்னைக்கு ராத்திரி பல்லாவரம் பாலத்துக்கு அடியில. நான் புடிச்சிருக்கேன்? இல்லையா, என்ன நம்புங்கய்யா. ஆமா, என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? நான் ஹோட்டலுக்கு போனேயா? ஹோட்டல்? ஆமா, அங்கதான் கூட்டிட்டு போறான். அப்ப சரி, வந்துருச்சு உங்க ஹோட்டல். என்ன ஹோட்டல்? இங்க கெட்டல் கெட்டல் புடி ஒண்ணுமே இல்லையா? இது ஹோட்டல் இல்ல, இது ஜெயிலு. ஜெயிலா? நான் எப்படி இங்க வந்தேன்? ஏய், இந்த ஜெயிலுக்குள்ள நான் எப்படி வந்தேன்? நீ பிடிச்சிருக்கிற? பிடிச்சிருக்கிறேனா? நான் பிடிச்சிருக்கிறேன். நீ என் தண்ணி போட்டு. நான் கௌரவமானவன். கௌரவமானவன் ஜெயில். ஐயா பெரிய மனுஷா, உன் பேர் என்ன ஐயா? சும்மா சொல்லுவாரு. ரமேஷ். ரமேஷ்? ரமேஷ். ம்,
நீ திருடன்ல பயங்கர திருட. உன்னை பார்த்தா உடம்பெல்லாம் உதறும். ஆமா, இவ்வளவு பெரிய தொகை எப்படி தம்பி அடிச்ச? 5 லட்சம். மூடு வாய், இதெல்லாம் போய் முழு போய். நான் நிரபராதி, உண்மையா நான் நிரபராதி. ஜெயிலுக்கு வரவங்க எல்லாம் இப்படித்தான் சொல்றாங்க. சத்தியமா சொல்றேன், இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எப்படியோ நான் சிக்கிட்டேன் தம்பி. எப்படி பார்த்தாலும் உன்னை 7 வருஷம் உள்ள போட்டு விடுவாங்க. என்ன? ஆமா, 7 வருஷம் ஜெயில். 7 வருஷமா? நான் நிரபராதியாச்சு, உன்னால நிரூபிக்க முடியுமா? முடியும். அந்த பெண்ணு கிடைச்சிட்டானா? நீதான் ஜெயிலுக்குள்ள இருக்கிறிய. அந்த பொண்ணு எப்படி கிடப்பா? கிடைக்கவே மாட்டா. கிடைக்கவே மாட்டானா? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் என்ன பண்ணுவேன், என்ன செய்வேன்? பறந்துடு, கூண்டை விட்டே பறந்துடு. எப்படி? நீ என்ன காப்பாத்தினியே அதுக்காக. உன்னை ஏன் காப்பாத்தின தெரியுமா? தெரியும். நான் ஒரு நிரபராதிங்கிற அந்த உலகத்தை காட்டுறதுக்கு நீ ஒரு சந்தர்ப்பம் கொடுத்த. தம்பி, நீ ரொம்ப நேர்மையானவன். அதனாலதான் எனக்கு இவ்வளவு பெரிய துன்பம் எல்லாம் ஏற்பட்டது. இதுல இருந்து தப்பிக்க எனக்கு வழியே இல்லை போல். ஒரே வழிதான் இருக்கு, எல்லா துன்பங்களையும் மறந்து நீ எப்பவும் சுகமா இருக்கலாம். எப்படி? என்ன வழி அது? நீ கடவுளை நம்பறியா? ஆமா. சரி, அப்ப அவரை வேண்டிக்க. எதுக்கு? கடைசி நேரம் வந்தாச்சு, பயப்படாத. அடையாளம் யாரு கண்டுபிடிக்க முடியாதபடி நீ அருமையா தப்பிக்கலாம். என்னைக்கு எப்பவும் எவர்கிட்டையும் சிக்காம நீ சுதந்திரமா சந்தோஷமா இருக்கலாம். என்ன சாகடிக்கிறதுல உனக்கு என்ன லாபம்? 5000 ரூபாய். நீ ரொம்ப நேர்மையானவன் தான், நான் உண்மையில பரிதாபப்பட்டு விட்டுடுவேன். ஆனா 1000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன், அதனால ஒண்ணு என்ன சாகடிக்க துணுக்கு 5000 ரூபாய் சன்மானம் தரானே? எதுக்கு தரான்? ஏன் தரான்? வாய மூடுறது. நான் கருத்து உன நான் எவன் கிட்ட அனுப்பிச்சுட்டேன், அடுத்த 4000 ரூபாய் வாங்கிடுவேன். நீ ஒரு முட்டாள். என்ன சொன்ன? யோசிச்சு எந்த வேலையும் செய்ய. எப்ப என்ன சாகடிக்க ஒருத்தர் 5000 ரூபாய் விலை போட்டானோ அப்பவே தெரியல அவனுக்கு ஆபத்து இருக்குதுன்னு. நான் வாழ்ந்தா அவன் சாவான்னு உனக்கு நல்லா தெரியும். இப்ப போன நிலைமையில நான் இருந்தா 5000 இல்ல 25000 கேட்பேன். 25000? ஆமா, 25000. உன் உயிருக்கா? இல்ல, நான் உயிரோட இருந்தா யாருக்கு ஆபத்தோ அந்த உயிரின் விலை 25000. ஓ, 25 எத்தனாயிரமோ என்னை விட்டு தப்பிக்க பார்த்த பிச்சுவா பக்கிரி கச்சிதமா காலி பண்ணிடுவான். புரியுதா? புரியுது. அப்ப என் கூடவா? உனக்கு இங்க எல்லா வசதியும் கிடைக்கும், ஆனா ஒண்ணு மட்டும் கிடைக்காது, அதுதான் நீ தப்பிக்கிற வழி. நான் வர்ற வரைக்கும் இங்கேதான் இருக்கணும். ஓடி போக வழி பார்க்க. ஓ, உயிர் உங்ககிட்ட இருக்காது. ஜாகிரதை.
ஆனா அவன உயிரோட தான் வச்சிருக்கேன். உயிரோட தான் எதுக்காக? அவன உயிரோட வச்சிருந்தேன்னா அடுத்தவங்களுக்கு அவன ஆபத்து இருக்குன்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக அதனாலதான் அந்த வேலையை உங்ககிட்ட ஒப்படைச்சோம். பணம் கொண்டு வந்திருக்கியா? முழுசா 4000. இன்னும் 20000 குறையுது. என்ன நீ கேட்டதுதானப்பா? நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. முழு வேலை 25000 கொடுத்தாதான் நடக்கும். இல்ல என்ன நம்பிக்கை? தேவைப்பட்ட ஆள் அவன், தேடி வந்தவன் நீ. இப்ப அவனோட விலை 25000. வேணும்னா சொல்லு. சரி என் கூட வா. எங்க? கொஞ்ச தூரம் தான் வா. நட Thank you.
போடுறேன் இந்த கச்சபல ரத்தத்தை தொடச்சுக்க மறக்க தவிச்சு கடந்த எனக்கு தாகத்துக்கு பால் கொடுத்த நீ என் தங்கச்சி மாதிரி வரேம்மா பாபு இப்ப என்னதுன்னு எனக்கு புரியல எந்த பக்கம் போனா என்னால பிழைச்சிக்க முடியும்னு கண்டுபிடிக்கவே முடியல எந்த பக்கத்திலையும் முடியாது நீ நாலு பக்கத்திலையும் நல்லா மாட்டிக்கிட்ட ஒரு பக்கத்துல போலீஸ் புடிச்சிட்டாங்க பத்து வருஷம் தண்டிச்சிருவாங்க இன்னொரு பக்கம் பிச்சுவா பக்கிரி அவங்கிட்ட மாட்டிக்கிட்டாலும் சின்ன பின்ன படுத்தி விடுவான் மூணாவது திசையில அந்த மர்மக்கள் அவளுடைய கொள்ளை கூட்டத்தினுடைய கழுகு பார்வை சுருக்கமா சொன்னா இந்த உலகமே ஒரு சுடுகாடா போச்சு பாபு ஒரே ஒரு வழி இருக்கு அதை தவிர வேற வழியே இல்லை என்ன வழி தற்கொலை தற்கொலையா ஆமா உனக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்து என்னால எந்த உதவி செய்ய முடியாது வா ரெண்டு பேரும் உழுது சாவோம் கொஞ்சம் ஊரார் கையால சாகிறத விட என் உயிரை நானே போக்கிக்கிறதா பாபு இந்த துரதிருஷ்டசாலியோட நீயும் சாப்பிட நான் நிரபராதிங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியும் நீ ஒருத்தனாவது உயிரோடையும் பாபு நான் பாபு கீதாவுடைய அன்பு அடைய முடியாதவனா அவன் நினைவுடையே நான் சாகிறேன் மாலை போட ஆசைப்பட்டவன் மறைஞ்சு போயிட்டான்னு கீதா கிட்ட சொல்ல அது போ பைத்தியக்காரனை போல உளறனான் நான் எவ்வளவோ சொன்னேன் என் வார்த்தையை கேட்கல தற்கொலை பண்ணிக்கிட்டாம் என்ன ஆமாமா பாபு நீ பெரிய தப்பு பண்ணிட்ட பாபு நிலைமைய கண்ணால பார்த்தனே அவரையே எங்கிட்ட கூட்டிட்டு வரல அவரையே சாக விட்ட அவரையே தடுக்கல அவ்வளவு சீக்கிரத்துல நான் சாக விட்டுடுவேனா நான் எவ்வளவோ சொன்னேன்மா பலது இல்லாம போச்சு ஆனா அவ சாகிறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னாமா என்ன சொன்னாரு பாபு கீதா கிட்ட சொல்லு அந்த பேத பெண் நினைவோட நான் போகிறேன் அவ காதல திருப்பி தர முடியாத கடங்காரனா கனத்த நெஞ்சோட நான் சாகிறேன்னு சொல்ல சொன்னாம்மா நான் கொடுத்து வைக்காத பாவி ஆயிட்டேன் எவ்வளவு பெரிய நண்பனை இழந்துட்டேன் அவன் கட்டிய மனக்கோட்டை அவனோடவே போச்சு உன் மேல வச்சிருந்த காதலும் அரை முறையுமா போச்சு
பாபு நான் ஒரு முறை அங்க போகணும் எங்க எந்த இடத்துல ரமேஷ் தன்னை கீதா இப்பதான் நான் அங்கிருந்து வர்றேன் அங்க போய் நம்ம என்ன செய்யறது உனக்கு புரியாது பாபு உனக்கு புரியாது என்னை கூட்டிட்டு போ இதை இப்போ வா ஆமா இப்பவே தான் சரி வா இதுதான் அவன் தற்கொலை பண்ணிக்கிட்ட இடம் பாபு என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்கு விடு இனிதா
பணம் தானே வேணும்? நான் தரேன் 10,000, 20,000. எப்பணம் வேணும்? எப்பணும்? இந்த பணமெல்லாம் நான் கை நீட்டி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. கத்தி முனையில வாங்குவேன். பிச்சை வாங்குற எச்சி பணம் என் பேருக்கு அகௌரவம், என் தொழிலுக்கு அவமானம். நகார பயிர் கூடவா கௌரவமும் மானமும்? மூடாவாய! அவரை கொண்டு போறதுக்கு நாளைக்கு என்ன கொண்டு? இவனுக்கு உனக்கு என்ன தொடர்பு? ஜென்மாந்திர தொடர்பு. இன்னியோட தீர்ந்ததுன்னு முடிவு பண்ணிக்க. நீ நினைக்கிற மாதிரி இது முடியாது. யாராலும் அழிக்க முடியாத சில தொடர்புகளும் உண்டு. என்ன பண்றேன்? என்னது? உன் ரத்தம் பட்ட துணி, அடிபட்ட ராத்திரியிலே அவதிப்பட்டு கிடந்த உன்னை காப்பாத்தி அன்போடு இந்த துணியை கொடுத்து ரத்தத்தை தொடச்சுக்க சொன்னேனே, அந்த துணி. தலையிலே காயம்பட்டு நின்னவனுக்கு தந்தேனே அந்த நினைவு சின்னம். பார்க்க மிருகம் போல் நடந்தாலும் பாசத்தோட பேசினியே, அதுக்காக உன் ஞாபகமா நான் வச்சிருந்த அன்பின் அடையாளம். தாகத்தான தவிச்ச உனக்கு நான் குடிக்க வேண்டிய பாலை கொடுத்து உயிரை கொடுத்தேனே. உனக்கு சொல்றேன், பயங்கர திருடன பட்டம் வாங்கினவன் கூட பால் குடிச்ச வீட்டுக்கு பாதகம் பண்ண மாட்டான், ஆபத்துல உதவனங்களுக்கு அபாயத்தை உண்டாக்க மாட்டான். நீங்க தங்கச்சின்னு அன்னைக்கு ஆசையா சொன்னீங்க, அது வெறும் வார்த்தை தானா? ரத்தம் பட்ட துணியை கூட பத்திரமா பாதுகாக்கணுங்கிற பாதை என்கிட்ட இருந்தது. அது உங்ககிட்ட கிடையாதா? உங்ககிட்ட கிடையாதா? இப்ப என்ன சொல்ற? வேணும்னா அவரை கொண்டுடு. எப்பண்ணும், நீ ரொம்ப சாமர்த்தியசாலி. இரும்பு மனசோட நான் இதுவரைக்கும் எத்தனையோ பயங்கரமான காரியங்களை இந்த கத்தியால சாதிச்சிருக்கேன். ஆனா ஏன் ரத்தம் பட்ட இந்த துணியை என் கையில அடையாளமா கட்டி என் பலமான ஹிருதயத்தையும் பாசத்தால கட்டு போட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன உனக்கு அண்ணனாக்கிட்டேன். ரொம்ப அதிர்ஷ்டகாரன்டா நீ, உனக்கு அருமையான மனைவி கிடைச்சிருக்கா. மனைவியா? எங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. கல்யாணமே ஆகலையா? இது வரைக்கும் ஆகலன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல முடிச்சிடும். இல்ல, நான் நிரபராதிங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியற வரைக்கும் பயப்படாது. உனக்கு நான் வாக்கு கொடுக்கறேன், உனக்கு நான் எப்படி உதவி பண்றேன். உன்னை திருடனாக்கு அந்த சூட்கேஸ் பொண்ணு இந்த உலகத்துல எங்க மறைஞ்சுகிட்டு இருந்தாலும் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடும். பக்கில் இரும்பு கிடக்கா இது உள்ள ஒட்டே உடாந்துட்டேன். எங்க அப்பா என்ன டா போட்டு கூப்பிட்டான்னு அடுத்த ஜென்மத்தில உனக்கு பிள்ளையா பிறக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்தா நீ யாரடா? நானா? பிச்சுவா பக்ரிடா. சரிடா, பொட்டியா இருக்கடா. பாபு 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 பாபு, கீதா தண்ணி கொண்டா போடு. தண்ணி வேணாண்டா, கிளச்சி கொண்டா சொல்றேன். Thank you.
அந்தரலோகத்து பெண்ணா, நீ அந்தரலோகத்து
வீட்டு பெண்ணா உடையை பார்த்தவுடன் மனசு பாதி கட்டு இடையை பார்த்தவுடன் இருந்த மீதி கட்டு மீதி கட்டு மனிதனான என்னை மடையனாக்கிவிட்டு மறைத்து மூடிவிட்டு முறைத்து பார்ப்பதென்ன உதட்டின் மீது ரெண்டு பழத்தை ஆடவிட்டு உலக இன்பம் தன்னை உருகி ஓடவிட்டு ஓடவிட்டு துடிக்கும் ஏகை நெல்கை நெல்கை அடக்கி தூங்கவிட்டு நடிப்பதென்ன கொஞ்சம் நடந்து வாடி சிட்டு அடி வாடி என் சிட்டு அடடா இது என்ன கண்ணா நீ அந்தர லோகத்து பெண்ணா அடடா இது என்ன கண்ணா நீ அந்தர லோகத்து பெண்ணா அந்தர லோகத்து பெண்ணா வா வா அந்தர லோகத்து பெண்ணா அழகுக்கு ஏனடி வஞ்சம் அடி அழகுக்கு ஏனடி வஞ்சம் அடைந்து விட்டோ மணி பஞ்சம் அழகுக்கு ஏனடி பஞ்சம் அடைந்து விட்டோ மணி பஞ்சம் கேடுதடி மலர் மஞ்சம் திருப்புக்கு என்னடி பஞ்சம் பாரடி கண்ணே பஞ்சம் பைத்தியமானது நெஞ்சம் பைத்தியமே கொஞ்சம் இல்லை வைத்தியரிடம் போய் சொல்லு
அவன் கண்ணு பின்னழக காட்டி முன்ன நடந்தான்னா என் மனசு பறி போயிடும்.
சாவு மறைச்சு கண்ணை திறந்து பார்க்கும்பொழுது என் தலை அவன் மடியில இருக்கு. அவளை நான் பார்ப்பேன், அவ என்ன பார்த்து சிரிப்பான். அன்போட என் பக்கத்துல வந்து சம்போ வம்போம், உடனே என் காதல டமாரா ரிதம் கேட்கும். மறுபடியும் என்ன பார்த்து சிரிப்பான். மண்ணுல குடிச்சு போட்ட மீனை போல துடிதுடிச்சு போயிடுவேன். அந்த பொருளாத பேரடகி மல்லிகைப்பூ மாலையை எடுத்து என் முகத்துக்கு முன்னால நீட்டுவான். அந்த மல்லிகைப்பூ வாசனையில பெருமூச்சு சிறுமூச்சு சேர்த்து விட்டுக்கிட்டு இருந்திருக்கு. அப்பேற்பட்ட பொண்ணு யாரு? அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்தியாவுக்கு வந்திருக்கிறேன். அவதானே ஆப்பிரிக்காவில அடிக்கடி கனவுல வந்து சொல்லப்படுறோம். இப்ப ரீசண்டா இந்தியாவில தூங்கிட்டு இருக்கேன், இங்கேயும் வந்துட்டான். அவதான் பாஷையிலேயே பேசுறேன். அர்த்தம் அவளைத்தான் தேடிக்கிட்டு. அவ மட்டும் கிடைச்சிட்டான், அவ கழுத்துல மூணு முடிச்ச போட்டு தங்க சுரங்கத்துல தங்க வச்சு போடுவாங்க. உங்க சிக்கி சிக்கி யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அவ இருக்கிற இடம் உனக்கு தெரியுமா? அய்யோ நான் அவளை பாக்கணுமே, ஐயோ உதவி செய்ய. சரி வாங்க, உங்க சிக்கி சிக்கி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அடே இதை சமுத்திரக்கரைக்கு வந்திருக்கிறோம். வரணை எல்லாம் இருக்குது, மலை எல்லாம் காயுது. எங்க என்னுடைய சிக்கி சிக்கி? அடையப்பா எங்க மாயா சிக்கி சிக்கி? இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க ஆசை கிளி உங்க முன்னால வந்து நிப்பா. கண்ணு முடிக்கிங்க. ரெண்டு கண்ணையும் முடிக்கணும். ரெங்க கண்ணுமா? ஒரு தலகாணி போட எங்க படுத்து தூங்குறேன். சொன்ன கேளுங்க. அழகா கண்ணு முடிக்கணுமா? அப்படித்தான். இப்போ அஞ்சு வரைக்கும் எண்ணணும். அப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா உங்க சிக்கி சிக்கி உங்க முன்னால வந்து நிப்பா. என்ன போறேன்? ஒம்போ ரெம்போ மும்போ நாம்போ அம்போ அரப்போ. சத்தத்தை காணும். சம்போ வம்போ. சம்போ வம்போ. சிக்கி சிக்கி என்ன விட்டுட்டு எங்க போய் சிக்கி கிட்ட? சிக்கி சிக்கி உன்னால நான் என்ன அவஸ்தப்பட்டு போயிட்டேன் தெரியுமா? இனிமே நீ என்ன விட்டு எங்கேயும் போக கூடாது, உன்னையும் நான் விட மாட்டேன். மாப்பிள்ள ஒன்ன பார்த்தது முதல் மனசு ஒன்னும் கேட்கலே.
பால் மணக்குது தேன் மணக்குது பருவ பொண்ணு முகத்திலே பழத்தை போல முகத்தை பார்த்து பசி எடுக்குது மனசிலே பால் மணக்குது தேன் மணக்குது பருவ பொண்ணு முகத்திலே பழத்தை போல முகத்தை பார்த்து பசி எடுக்குது மனசிலே பழங்குற அழக பார்த்து மயக்கம் வந்திருக்கு பழ பழங்குற அழக பார்த்து மயக்கம் வந்திருக்கு ஏன் பரம்பரைய நினைக்க நினைக்க பயமும் வந்திருக்கு ஆஹா பயமும் வந்திருக்கு மாமணக்குது கும்மணக்குது மல்லிகை தூள் காட்டிலே மாப்பிள்ள ஒண்ண பார்த்தது முதல் மனசு ஒண்ணும் கேட்கல நாகரீகம் வேணுமில்லையா நீ உடம்ப முழுக்க மூடி வச்சது பழமை இல்லையா நீ உடம்ப முழுக்க மூடி வச்சது பழமை இல்லையா பால் மணக்குது தேன் மணக்குது பருவ பொண்ணு முகத்திலே பழத்தை போல முகத்தை பார்த்து பசி எடுக்குது மனசிலே மாமணக்குது பூமணக்குது மல்லிகை பூ காட்டிலே மாப்பிள்ள ஒண்ண பார்த்தது முதல் மனசு ஒண்ணும் கேட்கல பாபு பாபு ஏ பாபு அந்த பெண்ணுக்கு இது அரையாரத்தை பார்த்தியாடா என்னடா வாசனை பார்த்துக்கிட்ட வாய முடிஞ்சிட்டு என்னடா ஆச்சு உனக்கு நான் நல்லதான் ஆகிறது பாபு என்ன பாபு என்ன சொல்றேன் காவல் வெறியில காயிசானவனை பத்தி நீ கேள்விப்பட்டிருப்பேன் ஆத்த வெறியில அம்பிகாபதி ஆனவனை நீ பார்த்திருப்பேன் ஆனால் நான் நன்மதனாகிறேன் என்னடே உனக்கு ஏதாவது பைத்தி பிடிச்சி போச்சா அது ஒண்ணுதான் பாக்கி ஆஹா மானை போன்ற நடை மின்னல் போன்ற இடை பாம்பை போன்று பளபளக்கும் அவளுடைய ஜடை ஆஹா உண்மையிலே அவள் ஒரு அலங்கார கடை அட பக்கிரி அவளை பார்த்துக்கிட்டு இருந்தா பைத்தியம் பிடிக்க ஏதடா தடை யாரடா அவன் மழை திறந்த என் வர்ணனைக்கு தடை போட்டவன் யா உன்னை வா வந்து ஆடுகிறேன் சொல்றியா ஐயா யாருன்னு நினைச்சுக்கிட்டேன் மன்மத ராஜ பார்க் அடிச்சு உன பார்க் பார்க்கா போட்டுடு அவ கையில அடையாளம் இருந்ததா இல்லையா இல்லையா ஐயோ ஐயோ அடையாளம் அடையாளம் சொல்ற அவ கையில அடையாளம் இருந்துச்சா ஐயோ அடையாளமா அடையாளமா ஐயோ அதான் பார்க்க மறந்துட்டேனே பாபு பின்ன இவ்வளவு நேரம் என்னதான்டா பார்த்தேன் சொல்லட்டுமா சொல்லுடா சொல்லுடா சொல்லட்டுமா சொல்லேன்டா சொல்லேன்டா திருவிளையாடல் என்னடா திருவிளையாடல ஆண்டவனுடைய திருவிளையாடல் ஆண்டவனா அவளுடைய கண் பார்வையை பார்த்துக்கிட்டே இருந்தேன் என் பார்வையை நகர்த்த முடியல அதனால அவள் கையடையாளத்தை கண்டுபிடிச்சியா பார்க்கல முட்டா எல்லாரும் தான் ஒன்னாவ சிக்க வேண்டிய அந்த பொண்ணு சீக்கிரமா தச்சுட்டு போயிட்டாள் இன்னைக்கு ஒண்ணு நான் இன்னைக்கு போறது சம்மதிக்கிறேன் ஆனா அவளுடைய அட்ரஸ் யாருக்கும் எப்படி இருப்பாள் என்ன அழக
அப்படிங்கிறது சகலமும் எனக்கு தெரியும். சொல்லுடா சொல்லு சொல்லு சொல்லுடா சோடா சொல்லுடா சோடா டேய் டேய் சோடா டேய் சோடா டேய் சோடா சபாஷ் மாலா சாமர்த்தியம் யாருக்கும் வராது. மூணு தங்க சுரங்கம் ரோல் ட்ராய்ஸ் அடேங்க அப்பா பெரிய புள்ளிய பிடிச்சிட்டாரிங். இதோ வந்துட்டேன் உன்னுடைய சம்போ பிம்போ இந்த பிரசன்டேஷன். ஓ பீஸ் ஆஃப் யூ.
Thank you.
வந்தேனே செவ்வந்தி கொண்டாட தந்தேனே வந்தேனே செவ்வந்தி கொண்டாட தந்தேனே கண்டாலும் கண்டேனே உன் போலே வந்தாலும் வந்தாயே பின்னாலே இன்பத்தேனாற்றில் நான் ஆடப்போனேன் இந்த பாலாற்றை பார்த்ததும் வந்தேன் பாலாற்றை பார்த்ததும் வந்தேன் கண் முன்னோடவே உன் பின்னோடவே வந்தேனே பொன்பண்டு கண்டேனே பூச்சண்டு வந்தேனே பொன்பண்டு கண்டேனே பூச்சண்டு கண்டாலும் கண்டேனே உன் போலே வந்தாலும் வந்தேனே பின்னாலே ராணியும் நீ ராஜாங்க ராணியும் நீயே என் கண்ணாளன் நீ உன் பொன்னாரம் நான் வெண்பட்டாடையே உன்னை தொட்டாடவே இந்நேரம் நல்லாலே வந்தானே பின்னாலே இந்நேரம் நல்லாலே வந்தானே பின்னாலே என் அழகே செங்கருங்கே மதுரசமே பருக தா 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 அடி அழகே மாங்கனியின் சுவை தேரவே தேன் கொண்டு வா 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 கண்டாலும் கண்டே நீ உன் போலே வந்தாலும் வந்தேனே பின்னாலே வேஷத்தில் நீ மாறினாலும் இந்த பார்வையில் இருந்து தப்ப முடியாது. என்ன தற்கொலை செய்தீங்களா? நீங்க யாரு? உன்னுடைய நிழல். எங்கெங்கே நீ நடமாடுறியோ அங்கங்கே நான் இருப்பேன். அன்னைக்கு சிறையில் இருந்து நீ பக்கரி கூட தப்பிச்சு ஓடினிய, அதுல இருந்து நான் பக்கத்துல தான் இருக்கிறேன். என்ன கரெக்டி உன் கழுத்திருக்க பார்த்தா பாரு, அன்னைக்கு நான் அங்கதான் இருந்தேன். இதெல்லாம் நீ எப்படி சொல்றீங்க? உன்னை தன் வீட்டுல வச்சு போட்டுனானே, நீ கள்ளத்தனமா தப்பிச்சு வந்திய. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டியது என் கடமை, என் டியூட்டி. அப்படின்னா நீங்க போலீஸ் ஆபீசரா? அப்போ நீங்க ஏன் என்ன கைது பண்ணல? எனக்கு தெரியும் நீ நிரபராதி. சார் சார், நான் கொள்ளடிக்கிறேங்கிறது உங்களுக்கு நிச்சயமா தெரியுமில்ல சார். நீ எதுவும் செய்யல, எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ உண்மையானவன் நிரூபிக்க எங்கிட்ட எந்த விதமான சாட்சியமும் கிடையாது. இருக்கு சார், நான் காட்ட முடியும் சாட்சியம். எது? அந்த பொண்ணு. நான் அவளை பார்த்துட்டேன், இதே கிளப்ல தான் வேலை செய்யறேன். இந்த இடத்துல தான் அந்த டான்ஸ் ஆடின பொண்ணு. நிச்சயமா தெரியுமா அவதான்னு? தெரியும். அடையாளம் கண்டுபிடிச்சிட்டியா? இல்ல சார், அவ கையிலிருந்து அடையாளத்தை நான் கண்டுபிடிக்க தவறிட்டேன். ஆனா அவதான், அவளே தான், சந்தேகம் இல்லை. அவதான் என் மனசாட்சி உறுதியா சொல்லுது. கவலைப்படாது, அதை நான் கண்டுபிடிக்கிறேன்.
அந்த பொண்ணு கைய பார்த்து அடையாளத்தை கவனிக்கிறது எனக்கு ஒண்ணு கஷ்டமான காரியம் இல்லை. அப்படின்னா இப்ப நீங்க ஒருத்தர் தான் சார் எனக்கு உதவி செய்ய முடியும். உன்னால எங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் கிடைச்சிருக்கு. என்ன சார், நான் உங்களுக்கு உதவி செஞ்சேனா? அந்த பொண்ணை எங்களுக்கு காட்டி கொடுத்த பாரு, அதுவே பெரிய ஹெல்ப். அவளைத்தான் நாங்களும் தேடிட்டு இருக்கோம். அப்படியா ரமேஷ், இது என்னுடைய பிராமிஸா எடுத்துக்க. என்னுடைய திறமையெல்லாம் காட்டி தீர்மானமா நீ நிரபராதின்னு நிரூபிக்கணும். Thank you sir. Thank you very much. Welcome. ஹலோ ரமேஷ். ரமேஷ், நான் வந்தது பேசினது யாருக்கும் தெரிய வேண்டாம். முக்கியமா அவங்க ரெண்டு பேருக்கு. சார், மறுபடியும் நான் உங்களை எங்கே எப்படி சந்திக்கலாம்? நானே வந்து உன்ன ஐயோ ராமா, நம்மளை யாரும் அடையாளம் கண்டுக்காம இருக்கணுங்கிறதுக்காக முகத்துல கருப்பு அடிச்சிட்டு போனோம். அவ கை அடையாளத்தையும் கண்டுபிடிக்கல, நம்ம கருப்பு முகத்துல அவ ஒரு கோட்டையும் கருப்பு அடிச்சு அனுப்பிச்சுட்டான். அவமானம் அவமானம். நாம எந்த பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கோமோ அவ மாலா இல்ல. என்னது? ஆமா, அவ கையில எந்த அடையாளமும் கிடையாது. உனக்கு எப்படி தெரியும்? அவ கையை நான் பார்த்தேன். இருக்காது, இருக்கவே இருக்காது. நீ அவ கைய சரியா பாத்திருக்கவே மாட்டேன். அப்ப ரமேஷ், நீ வீட்டுக்கு புறப்படு. பாபு, நீ கூட வா. யாரு கார்ல யார் நடந்து? ஆமா, நீங்க எங்க போறீங்க? நான் அப்புறம் வந்து சொல்றேன், நீ புறப்படு. அப்ப பாபு, நீ போ, ஒரு டாக்ஸி எடுத்துட்டு வா. ஆமா, எல்லாருமே என் டாக்ஸில ஓசில போறீங்க. சரி, ஆமா, அது பிச்சுவா. பக்ரி இங்கே உனக்காக காத்துக்கிட்டு இருக்கோம், நீ போடா. ஏன் அப்படி எரிஞ்சு விடுறீங்க? என்னாச்சு ரமேஷ், இன்னைக்கு ஒண்ணு கண்டுபிடிக்க முடியலையா? ஒரே ஒரு நம்பிக்கை வச்சிருந்தேன், அதுவும் இன்னைக்கு அழிஞ்சு போச்சு. என்ன ரமேஷ்? எந்த பெண்ணை குற்றவாளின்னு நினைச்சு கண்டுபிடிக்கலாம்னு இருந்தனோ அந்த பெண்ணு கையில நான் சொன்ன அடையாளமே இல்லை. நீங்க நல்லா பாத்தீங்களா? நான் பாக்கல, ஆனா பக்கிரி தான் பார்த்தான். அவங்க ரெண்டு பேரும் இங்க வழியிலேயே இறங்கிட்டாங்க. கீதா, விடியற நேரமாச்சு, நீ வீட்டுக்கு போ. ஹலோ தம்பி ஜம்பு. யார் நீ? ஓ அப்பண்டா, இன்னும் ரமேஷ் என் கையில தான் இருக்கான். அதே சமயம் ஓ மாலாவையும் அவ யாரு எவன்னு அவன் கண்டுபிடிச்சுட்டான். இப்படி என்ன கேக்குற? 25,000 ரூபாய் தம்பி ஜம்பு, நல்லா கேட்டுக்க. கீதாவுக்கு நான் கடமைப்பட்டு இருக்கேன், அதனால ரமேஷ காப்பாத்த வேண்டிய பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டு இருக்கேன். ரமேஷ நிரபராதி ஆக்கினே உன் கதி என்ன ஆகும் தெரியுமா? தூக்குல தொங்க வேண்டியதுதான். நீ கேக்குற பணத்தை நான் கொடுத்துட்டேன்னா? பணத்துக்காக பிச்சுவா பக்ரி மான மரியாதையோட தன்னையும் சேர்த்து விற்க தயார். இன்னும் நீ போகலையா? கேட்டா, எனக்கு நீ ஒரு சத்தியம் செஞ்சு. என்ன? நீ என்ன நிரந்தரமா மறந்துடு ரமேஷ். ஒவ்வொரு நாளும் நான் படுற கஷ்டம் பெரிய உபத்திரவமா போச்சு. வேதனைப்பட்டு வேதனைப்பட்டு என் நெஞ்சே நொந்து போச்சு. நான் தேடிக்கிட்டு இருக்க பெண்ணு கிடைக்காம போய் என் வாழ்நாள் முழுது நான் நிரபராதிங்கிறத நிரூபிக்க வழி இல்லாம போனா எனக்காக நீ எவ்வளவு காலம் தான் காத்துட்டு? என் உயிருள்ள வரைக்கும். வேண்டாம் கீதா, வேண்டாம். நான் என்னைக்குமே உன்னை ஏன் சொந்த மாட்டிக்க முடியாது. நம்ம காதலுக்கு ஒரு நல்ல முடிவு ஏற்பட வழியே இல்லை. வேதனையில நீங்க பேசுறீங்க, நம்ம காதல் நிறைவேறுங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு. வேடிக்கையா ஆரம்பிச்ச காதல் இல்லை, சரியான சேர்க்கப்பட்ட காதல்.
இதை என்னைக்கும் எப்பவும் எவராலும் பெருக்க முடியாது. நம்பிக்கையோடு இருங்க. பாபுவும் பக்கமே உங்களுக்கு துணையா இருக்க, எல்லா வகையிலும் நானும் உங்களுக்கு உதவியா இருப்பேன். மனசு இழக்காது. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு உங்க வேதனைக்கு ஒரு நல்ல முடிவு ஏற்படத்தான் செய்யும். காலையிலே காத்தடிச்ச கடலோடு தோணி செல்லும் மாலையிலே காத்தடிச்சா கரை காண திரும்பி வரும். காத்தடிக்க மறந்து விட்டா ரா பொழுதும் கடலினிலே கடவுளைத்தான் நம்புகிறோம். மனிதனிடமும் ஏதும் இல்லே. Oh,
ஏதோ ஒரு பாதாளத்தை பங்களா வாக்கி இதுதான் நம்ம வீடுங்கிறீங்களே, இங்க மனுஷங்க தங்க முடியுமா?
பதுங்கி இருக்க இதை விட பக்குவமான இடம் வேற எதுவுமே கிடையாது. நான் இங்க இருக்கிறத யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. யாரது 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 நீங்களா? யாருங்க இவரு? உங்க அருமை ரமேஷுக்கு உதவுற ஒரு அத்தியந்த நண்பன் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆமா, உங்களுக்கு இந்த இடம் எப்படி தெரிஞ்சது? உங்க கார் பின்னால வந்தேன். ரொம்ப சந்தோஷம் சார். நேத்து அந்த போக்கிங்க என்ன கடத்திட்டு போயிட்டாங்க. அப்படியா? என்ன தீர்த்து கட்டியிருப்பாங்க. நல்ல சமயம் பக்கிரி தான் வந்து காப்பாத்தணும். பக்கிரியா? ஆமா, பக்கிரியே தான். ஓஹோ, கட்டாயம் காப்பாத்தும். நீ போயிட்டு என்ன, உன்னை வச்சு அவன் எப்படி பணம் சம்பாதிக்க முடியும்? என்ன? ஆ, ஒரு நல்ல செய்தி. என்ன? அந்த பொண்ணை நான் கண்டுபிடிச்சேன். உண்மையாவா? நிஜமாவா சொல்றீங்க? இதோ சாட்சி. இல்ல சார், மாலா போட்டோ. நான் கூட இப்படி தான் இவளை பாத்தி அம்மன் போய். அப்ப இது இப்பதான் சார்? இவளே தான். இவளை என்னால மறக்கவே முடியல. கேட்கிறாங்க. அந்த ரெண்டு போட்டோவும் ஒரே பெண்ணினுடையதான். அது எப்படி இருக்க முடியும்? மாலா கையில தான் அடையாளமே இல்லையே. யார் சொன்னது? பக்கீர் தான் சொன்னான். அவன் போய் சொல்றான். நானே என் கண்ணால நேரா பார்த்தேன். பக்கிரி ஏன் என்கிட்ட போய் சொல்லணும்? நீ ஒரு சரியான மரம். பணத்துக்காக படுகொலை செய்யறது பக்கிரியினுடைய தொழில். ஆரம்பத்திலே உன்னை கொல்ல பார்த்தவன் ஏன் சும்மா விட்டான்? 5,000 ஆக்குறது. இத்தனை நாள உன்னை ஏன் விட்டு வச்சிருக்கான் தெரியுமா? இன்னும் அவன் கைக்கு அந்த பணம் கிடைக்கல. அதனாலதான் அவனை காப்பாத்துற மாதிரி விட்டு வச்சிருக்கான். அவன் கைக்கு மட்டும் அந்த பணம் கிடைச்சது. உன் கதை முடிஞ்சு. ரமேஷ், உண்மையிலேயே நீ ரொம்ப நேர்மையானவன். பொண்ணு கட்டுப்போகல. இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் நீ பக்ரியனுடைய பார்வைக்கு கிடைக்காம இருந்த. அவனால ஒண்ணு ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படின்னா? அதாவது இன்னைக்கு சாயங்காலம் மாலா பிடிபட்டுடும். அப்படியா? எஸ், நீ நிரபராதி ஆயிடுவேன். இன்னைக்கு ராத்திரி சரியா 8 மணிக்கு இதோ இந்த அட்ரஸ்க்கு வந்து. ஆனா நீ மட்டும் தனியா வரணும். கவலைப்படாதீங்க, இனிமே நீங்க ரமேஷ மறைமுகமா சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. குட் லக். வாங்கி இந்த இடத்துக்கு உடனே போயிடுவோம். நீராடி இருவிழியை காதல் மலசூடி
வண்ண பூச்சரம் கோலாடி உடல் அழகி பொண்ணுடன் விளையாடி சிலை ஒன்று நீரில் வந்து உயிர் கொண்டு பேசுது கலை சென்று வீசுது யார் வந்தது அங்கே யார் வந்தது மனம் என்னும் மேடை மேலே முகம் ஒன்று ஆடது இசை ஒன்று பாடது யார் வந்தது அங்கே யார் வந்தது வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கல்ல ஏன் வந்த தெரியுமில்ல உனக்கு ஆபத்து இருக்கு எந்த ஆபத்தையும் நாங்க சமாளிச்சுக்கிறோம் உங்க உதவி தேவையில்லை வாங்க ரமேஷ் இல்லங்க ரமேஷ் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா நேத்து தான் அந்த கழுகு கூட்டத்திலிருந்து தப்பிச்சு வந்த கழுகோ பருந்தோ கருணாகமோ என்ன ஒண்ணு செய்ய முடியாது காலம் அவங்க பக்கத்துல மட்டும் இல்ல என் பக்கத்துக்கு வந்தாச்சு நல்லவங்க யாரு நரி யாருன்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் பாக்கி தப்பலாம் என்ன ஜம்பு ஏன் வர சொன்ன பாஸ்போர்ட் டிக்கெட் இருக்கு எதுக்கு 8 மணி பிளான்ல உனக்கு சீட் ரிசர்வ் பண்ணியாச்சு நேரா வீட்டுக்கு போய் சாமான தயார் பண்ணிக்கிட்டு ஏரோட்ரோமுக்கு போய் பறந்து ஆமா இதெல்லாம் எதுக்கு என்ன காரணமா நான் போகணும் மாடா இந்த கேள்வி எல்லாம் நீ கேட்க கூடாது எவருடைய கட்டளை யார் மறுக்க முடியாதோ அவருடைய உத்தரவு இது நினைவிருக்கு மறக்கவும் முடியாது
இன்னமும் உயிரோட தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு உன்னை கைது செய்யறதுக்கு. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. சின்ன வயசு, நல்ல திறமசாலி, இந்த சக்தி எல்லாம் நல்ல இடத்துல நல்ல விதத்துல பயன்படுத்தி வானத்தோட சந்தோஷமா இருந்திருக்கு. ஆனா இப்போ பாவம், பாலிய வயசுல பலனேதும் இல்லாம போலீஸ்ல சிக்கி பாக்கி இருக்கிற நாட்கள் எல்லாம் பரிதாபமா நாலு செவத்துக்குள்ள பூர்த்தியாக்க. நீ 7 வருஷம் ஜெயில இருந்துட்டு வெளியே வந்தா என்ன பிரயோஜனம்? உனக்கு எந்த விதமான சந்தோஷமும் கிடைக்காது. இந்த உலகத்துல உனக்கு யாரும் எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. மாட்டேன், நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன். என்னால அதை தாங்கவே முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க, என்னை காப்பாத்துங்க. தயவு செய்து என்னை ஜெயிலுக்கு போகாம காப்பாத்துங்க. பிளீஸ் 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 சேவ் மீ. உன்னை காப்பாத்துறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி சொல்லுங்க. பேசாம நீ சர்க்கார் சாட்சியா மாறி. சரி, நான் தயார். அப்போ அந்த ஜம்பு அவன் கூட்டத்தோட கொள்ளையை நிரூபிக்கிற ஆதாரம் ஏதாவது இருக்கா? ஆமா இருக்கு. ஜம்புவோட டைரி டைரி இது வந்துட்டு. நிரூபிக்க முடியும். யார் செஞ்சிருந்தாலும் இந்த கொலை குற்றம் உன் பேர்ல தான் விழும். யார் நீ? 3 செகண்ட்ல பதில் சொல்லல, அவ்வளவுதான் தீர்த்துருவேன். 1, 2, 3. நீயா பக்ரி? இங்க எதுக்காக வந்த? உங்ககிட்ட இருந்து எனக்கு இன்னும் 24,000 ரூபாய் வரணும். எதுக்கு? ரமேஷோட உயிரின் விலை. ரமேஷ் இப்போ என் கையில தான் இருக்கான். 24,000 ரூபாய் அவனுடைய விலை. 4 நயா பைசா பெற மாட்டான். தெரியுமா? தெரியும். அதுக்காகத்தான் நீ சாமர்த்தியமா மாலாவை கொண்டு இருக்க. இல்ல போகட்டும், உன் டைரி எங்கேடா? அது இப்ப ரமேஷ் கிட்டதான் இருக்கு. 25,000 உன் டைரிக்கு, 25,000 ரமேஷின் உயிருக்கு. ஆக மொத்த 50,000. பலிவான விலை. உனக்கு விடுதலை. எப்படி என் கணக்கு? உனக்கு ரொம்ப விஷயம் தெரிஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், தெரிஞ்ச விஷயத்த பணத்துக்காக விற்கிறது. ஆனா ஒண்ணு மட்டும் உனக்கு தெரியாது.
என்ன தெரியுமா, நீ தெரிஞ்சுகிட்ட அந்த விஷயத்தினால உன் உயிர் ஆபத்துல மாட்ட போகுது. அந்த ஆபத்து உன்னாதான் அதுக்கு. உயிரை காப்பாத்திக்க வழியை தேடிக்க. போனா பணத்தோட போவேன், உன் பிணத்தோட போவேன். பணத்தை தயார் பண்ண கொஞ்ச நேரம் ஆகும். எவ்வளவு நேரம்? 2 மணி நேரம். உனக்கா அங்கேயே காத்து. வேணாம், நாளைக்கு காலையில பல்லாவரம் மலையடி வரத்து வந்துருவேன். வரேன். ஆனா எனக்கு ஏதாவது ஆபத்து நினைச்ச பிச்சுவா பக்கிரி கச்சிதமா காலி பண்ணிடு. கொடுத்தா பணத்தை கொடு, இல்லடி பணம் உன் உயிரை கொடுங்க, பக்கிரி மிரட்டலாம் பாஸ். கணக்குபடி பணத்தை கொடுத்துரு. ஆனா ரூபா 50,000 கேக்குறானே. இந்த பணத்துல இருந்து கொடுத்து அதுதான் நமக்கு உதாரதாச்சு. அப்போ ரமேஷும் டைரி இன்னைக்கு நம்ம கைக்கு வந்தாகணும், அதுதான் எனக்கு தேவை. தெரியுதா? சரி பாஸ். ஆல் ரைட், யூ கேன் கோ. மாலா உயிரோட இருந்தா நீங்க நிரபராதிங்கிறது தெரிஞ்சு போயிடும். நீங்க நிரபராதி ஆயிட்டா பக்கிரியோட பணம் பறிக்கிற திட்டம் பலந்தராம போயிடும். புரியுதா? புரியுது புரியுது. அர்த்தம் இல்லாம முடிவு பண்ணி ஆக்சிடென்ட் பண்ணிடாதீங்க. ஹேண்ட் பிரேக் மாதிரி அடிக்கடி வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அவனை போய் டேஞ்சர் போடி சொன்னா அவன் தான் மாலாவோட கைய பார்த்தவன். அவன் கையில அடையாளம் இல்லைன்னு அவன் ஏன் உங்ககிட்ட போய் சொல்லிருக்கான்? மாலாவே அவன் ஏன் காட்டி கொடுக்கல? அடாடாடாடா கீதா, நான் சொல்றத கொஞ்சம் மன்னிக்கணும், வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அம்மா என்ன ரெண்டு பேருமே பேசாம இருக்கீங்க? சார் கீதா, ஒரு நல்ல செய்தி சொல்றேன். இனி ரமேஷ் தலைமறைவு வாழ்க்கை நடத்த வேண்டிய தேவையே இல்லை. ரமேஷ், நீ நிரபராதி நிரூபிக்க எல்லா திட்டத்தோடு நான் தயாரா வந்துட்டேன். வாயங்கூட எங்க எந்த இடத்துல உனக்கு ஒரு நல்ல முடிவு ஏற்படுமோ அந்த இடத்துக்கு. விடுக்க ஐயா, ஈம்பு பண்ணாதே, புறப்படு, நேரம் இல்லவா. அவரை நீ எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது, என்னை விட்டு பிரிக்கவே முடியாது. விட்டுடு அவரை, அவரை விட்டுடு. கீதா, நீயா ஏன் உயிருக்கு குறிப்பாக்குற? அன்பின் சின்ன நினைவின் அடையாளம் கரைகான பாசத்தோடு என் கையில் அடையாளம் கட்டின நீயா? வேண்டாம் கீதா, அன்னைக்கு நான் ரமேஷுக்கு உதவி செய்யறத வாக்கு இன்னைக்கு அந்த வாக்கை நிறைவேற்ற. என்ன நம்பு, என் பேரு கெட்டா ஒரு பெண் தன் பேரை கெடுத்துக்க நான் விடமாட்டேன். துப்பாக்கி, துப்பாக்கியால ஒரு துர்பாகிய நிலைமை உண்டாக்கிடா. குடும்பம் குடும்பமா தங்கச்சி? ஜம்பு,
சொன்னபடியே ரமேஷ கூட்டிட்டு வந்து உன் சத்தியத்தை காப்பாத்திட்டேன். சத்தியமா? என்ன சத்தியம்? யாரு? நீ உயிரோடு இருந்தா எவனுக்கு ஆபத்தோ அவன் தான் இவன். அந்த டைரி முதல்ல பணம் முழுசா 50,000. 50,000? எதுக்கு? ஏ உயிரோட விலை. நீ இவங்கிட்டயா என் உயிருடைய விலைய பேசி இருக்கிற? விலை பேசல, வித்துட்ட. நான் என் உயிருக்குயிரா நினைச்சிருந்தா? என் உயிருக்கே உல வச்சுட்டியாடா துரோகி. போயும் போயும் உன்னை நம்புற பாரு. நான் உலகத்திலே ஒரு பெரிய முட்டாளங்கிறத சரியா நிரூபிச்சுட்டேன். என் லட்சியம் குறிக்கோள் எல்லாம் ஒண்டே ஒண்டுதான், பணம். டேய் வர்றா படத்தை. பணத்துல கை வைக்கிறதுக்கு முன்னால பதில் சொல், அந்த டைரி எங்க? முதல்ல இதுல பணத்தை வச்சிருக்கியா அல்லது பேப்பரை வச்சிருக்கியான்னு பாத்துக்கிறேன். நீங்களா சார்? சரியான சமயத்தில் வந்தீங்க சார். இந்த ரெண்டு கொலகார பசங்க என்ன கொல்ல பாக்குறாங்க சார். பக்ரி கேள்விப்பட்டிருக்கிற நீ வல்லவனுக்கு வல்லவன். சரியா தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, நீ? நானா? வல்லவனுக்கு வல்லவனுக்கும் வல்லவன் இல்ல, நீ ஜம்புவுக்கு உன் கூட்டத்துக்கும் தான் வல்லவன். உன் ஆட்கள் இதோட முடிஞ்சு போச்சு. யாருன்னு உனக்கு தெரியுமா? யாருடா? நீங்க யாருன்னு சொல்றதுல தப்பு ஒண்ணு இல்லையே. தப்பே தாராளமா சொல்ல. தெரிஞ்சுக்க, இவர் போலீஸ் ஆபீசர் சார். உடனே என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. இந்த டைரியை இங்கே கொண்டு வர அளவுக்கு நான் ஒண்ணு முட்டாளல். முதல்ல அதுக்கு உண்டான விலையை கொடு, 50,000. அதான் இதுல இருக்க. இதுவா? எந்த வேலைக்கு இது எனக்கு உதவாது. இது கொள்ளையடிச்ச பணம். இதோ நோட்டோட நம்பர். காலமா உங்களால பதுக்கப்பட்டிருந்த திருட்டு பணத்தோட நம்பர் எல்லாம் அந்த பேப்பர்ல திருத்தமா எழுதி இருக்கு. என்னதான் சொல்றீங்க? ஒண்ணுதான் சொல்லுவேன், அதுவும் உறுதியா சொல்லுவேன். இந்த திருட்டு கூட்டத்துக்கு நீதான் தலைவன். நான் இந்த சந்திப்புக்காக ரொம்ப நாள் சந்தர்ப்பம் பார்த்து கேட்டு இருந்தேன். மிஸ்டர் பிரகாஷ், இன்ஸ்பெக்டர் சேகர், விஜிலன்ஸ் பிரான்ச். இன்ஸ்பெக்டர் சேகர், விஜிலன்ஸ் பிரான்ச். வாஸ்தவம், வாஸ்தவம் தான் நீ வல்லவனுக்கும் வல்லவன். நானே ஏமாந்துட்டேன். என்னைக்கு நீ ரமேஷ் அவ்வளவு சுலபமா ஜெயில விட்டு கூட்டி வந்தியோ அன்னைக்கே நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் நீ ஒரு போலீஸ் அதிகாரி. பயங்கர குற்றவாளி எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சட்டத்தின் கண்களை விட்டு அவன் கட்டாயம் தப்பிக்க முடியாது. மிஸ்டர் பிரகாஷ், ஒரு சின்ன தவறு கூட அவனை சீக்கிரம் தூக்கு மேடைக்கு கொண்டு போயிடும். தவறு செய்யறது எல்லாருக்கும் சகஜ இன்ஸ்பெக்டர். ஆனா தனியா இங்க வந்து நீயும் ஒரு தவறு செய்துட்ட, அது உன் வாழ்க்கையில மகத்தான தவறு. ஏன்? முடிவான தவறு. சாவையும் எதிர்த்து போராடுறதுக்கு எங்களுக்கு போலீஸ்ல கடுமையான ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க. மிஸ்டர் பிரகாஷ், உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு எங்கிட்ட வாரண்ட் இருக்கு. அது உன் சாவுக்கு வாரண்ட். ஜம்பு, Yeah.
இன்ஸ்பெக்டர் சார் எல்லாரையும் கைது பண்ணிட்டோம். குட். ஆனா இன்னும் ஒருத்தன் பாக்கி இருக்கான். யார இத்தனை நாளா தேடிக்கிட்டு இருந்தோமோ அவனை இன்னும் பிடிக்கல. வாங்க என் கூட. பிரகாஷ் நீ எந்த வழியாவும் தப்பிக்க முடியாது. பேசாம கதவை திறந்து சரணாகதி அடைஞ்சிரு. நீ தப்பிக்கவே முடியாது. கடைசி தடவையா சொல்றேன். This is my last warning. Open the door. கீதா உன்னை காப்பாத்திக்கிறது எப்படி நீ எனக்கு தெரியும் இன்ஸ்பெக்டர். முதல்ல உங்க துப்பாக்கிய கீழே போடு. என் வழியில யாராவது குறுக்கிட்டீங்க வீணா இந்த பெண்ணை சாகடிச்ச பாவம் உங்களை சேர்ந்துடும். போயிடுங்க. இல்ல
கதறினால் சாபவிட்டு நீங்க தப்பிக்க வேண்டும். சரிக்க முடியும். நான் ஏன் உங்களுக்கு சங்கடப்படுறேன்? நீங்க சுகமா தம்படி நான் வாழ்க்கை. சீக்கிரமா தண்ணியில குத்துங்க. ஜெயில் கிடைச்சு போச்சு.